விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சினை அலசு கூடிய நிகழ்ச்சியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அமைப்பின் திரு கல்யாணராமன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பரபரப்பாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மூன்றாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் மத ரீதியான அதிகமான பிரச்சாரத்தை பிரதமர் வந்து செயல்படுகிற உதாரணமாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாலாம் கூட போயிட்டு அவுரங்கசீப்பை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர். அவரை பற்றி ஏன் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அதாவது இரண்டு கட்ட தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த மத ரீதியான பேச்சுக்கள் இல்லை. இப்போ மூன்றாம் கட்ட தேர்தலின் போது வட இந்தியாவில் வந்து அதிகமான அந்த இந்துத்துவ அலை வீச வேண்டும் என்பதற்காக இந்த மத ரீதியான பேச்சை துவங்கியிருக்கிறார் மோடி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து இதெல்லாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஒரு வாதம் பிரதிவாதம்ன்ற அந்த ஆங்கிளில் தான் இதை பார்க்கணும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இது உருவாகுது அப்படின்றது தான் கேள்வி. தொடர்ந்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களை தாஜா செய்து அந்த வாக்குகளை பெறுவதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறது. காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ் இல்லாத இந்த இந்தி கூட்டணின்னு சொல்லப்படுற இந்த அமைப்புகளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான எண்ணிக்கையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மாநிலங்களில் 10% மேலே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6%, ஜஸ்ட் உங்கள் தகவலுக்காக 5.91% தான் முஸ்லீம்களுடைய வாக்கு. இங்கேயே வந்து முஸ்லீம்களுடைய வாக்கை பெறுவதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம்னு தொடர்ந்து இந்த திராவிட அமைப்புகள் பேசி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த கிட்டத்தட்ட 6%ன்றது ஒரு கணிசமான எண்ணிக்கை எந்த பக்கம் அது திரும்பிச்சினாலும். அப்போது 10% வாக்குகள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்குகள், உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% வாக்குகள் கிட்டத்தட்ட, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30%, அசாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30%க்கு மேலே. இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வாக்குகளுடைய எண்ணிக்கை, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை ரொம்ப கணிசமாக இருக்குது. அப்போ அவர்களை தாஜா செய்வதற்கான முயற்சியில் காங்கிரஸ் இயல்பாகவே தொடங்கி விடுகிறது. தொடங்கும்போது இதற்கான பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் பாரதிய ஜனதாவிற்கு இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய ஸ்டார் பேச்சாளர் யார்? அல்ட்ரா ஸ்டார் பேச்சாளர் இவர் தான், சூப்பர் ஸ்டார் பேச்சாளர். ஸ்டார் பேச்சாளர்கள் 40 பேர் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் பேச்சாளர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னால் இந்த விஷயம் வந்து உடனடியாக மக்களை சென்றடையும். அப்போ கூட அவர் வந்து எந்த விதமான மதம் சார்ந்த விஷயத்தை பேசலை. நீங்கள் கவனம் பார்ப்பணும், ஏன்னா ஒரு பொறுப்பு வாய்ந்த பிரதமர் என்பதால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2006 மன்மோகன் சிங் எதை சொன்னாரோ, எப்பயுமே வரலாறு மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ரீதியாக என்ன நடந்தது என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டுடைய ரீசோர்சஸ் அவற்றிற்கான முதல் உரிமை முஸ்லீம்களுக்கு தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். 2006 சொல்கிறார், அவர் பிரதமராக இருக்கும்போது சொல்கிறார். இது வந்து ஒரு கேவலமான செயல். இந்த நாட்டில் வந்து சாதாரணமாக குடிமகன்கள் இருக்கிறார்கள், 130-140 கோடி, வாட் எவர் தி நம்பர் இஸ். இந்த 130 கோடி மக்களுக்கும் நாட்டுடைய அந்த ரீசோர்சஸ் அது சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நியாயம், அதான் மதச்சார்பற்ற தன்மைன்றது கூட. ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த தவறை செய்து கொண்டே வருகிறது. 1986 ஷாபானு கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முந்தைய பல சம்பவங்கள் முஸ்லீம்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்குன்னு தனி சட்டங்கள் உருவாக்கி கொடுத்தது. இப்படி வந்து பல காலமாக தொடர்ந்து காங்கிரஸ் இதை செய்து கொண்டு வருகிறது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்று ஆட்சியில் இருப்பும் பாஜகவிற்கு இயல்பாகவே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இது பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அந்த நிர்பந்தம் ஏற்படும் சூழ்நிலையில் அவர் பேசுகிறார். அது வந்து லோக்கலைஸ்டு ஃபேக்டர்னா ராஜஸ்தானுக்கே உரிய ஒரு ஃபேக்டர். இல்லை, நீங்கள் சொல்லுகின்ற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியாக தேர்தல் மாற்றப்படுகிறதோ அப்படின்னு மாற்றுறது யாருன்றதுதான கேள்வி. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அதை மாற்றுறது யாரு? காங்கிரஸ்காரர்கள் மாற்றுகிறார்கள். மத ரீதியான விஷயங்களை அவர்களுடைய தேர்தல் பரப்புரையில் கொண்டு வருகிறார்கள், தேர்தல் வாக்குறுதிகளில் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் கொண்டு வரும்போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் பாஜகவிற்கு ஏற்படுகிறது, சொல்லி தான் தீர்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம், நான் உங்களை வந்து ஹலோ பிரதர் ஜெயகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கலாம், அடே ஜெயகிருஷ்ணன் ஒரு ஒரு ஒருமையில் கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா?
இப்போ என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அடேன்னு கூப்பிட்டா நீங்கள் வேறு மாதிரி மாதிரி பேசுவீங்க, எதுக்கு இம்மோனையெல்லாம் வச்சு பேசுவீங்க. இது மனித இயல்பு. தேர்தல் பரப்புரையும் அப்படித்தான் செயல்படும். அப்போது காங்கிரஸ்க்கு இந்த இயல்பான ஒரு மனோவியாதி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இது வந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியது. இவங்க தேர்தலுக்கு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர்லேருந்தே அப்படி தான் இருந்திருக்காங்க. கிலாஃபாத் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? கிலாஃபாத் மூமெண்ட் என்ன அது? எவனோ ஒருத்தன் காலிஃபான்றவன் வந்து தூக்கி அடிக்கிறாங்க. அந்த தூக்கி அடிக்கக்கூடிய துருக்கியில் துருக்கியில் காலிஃபாவை தூக்கி அடித்தா உனக்கு என்ன? இங்கே காந்தி கிலாஃபாத் இயக்கத்தை துவங்கியது அட்டர் ஃபூலிஷ்னஸ், கடைந்தெடுத்த முட்டாள்தனம். ஏன் பண்ணார்? முஸ்லீம்களை தாஜா பண்ணுறதுக்காக பண்ணார். ஸோ இது 100 ஆண்டுகள் வியாதி. இது அந்த கிலாஃபாத் இயக்கம் உருவாகி இல்லாமல் போயிருந்தால் இன்று இஸ்லாமிய பயங்கரவாதமும் இருந்திருக்காது. இந்த மாதிரி இஸ்லாமை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் மந்தவாதமும் இருந்திருக்காது. அதுக்கான ஆரம்ப புள்ளி அங்கிருந்து துவங்குகிறது. இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸை விமர்சனம் செய்து வரும்போது, ராகுல் காந்தியும் காங்கிரஸும் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். நேற்று பார்த்தீங்கன்னா கூட இது வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, பாரதிய சொம்பு கட்சி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த விமர்சனத்தை முன்வைத்து நேற்று அவரும் வந்து தன் பங்குக்கு ஒரு விமர்சனத்தை செய்திருக்கார் பாஜக மேலே. ஸோ அவங்களும் வந்து ஒரு சொம்பை மேலே வச்சு பாஜக சொம்பு பார்ட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது கர்நாடகாவில் வந்து காரணம் என்னென்னா, அவங்க வந்து தேவகவுட பக்கம் போகிறாங்க வராங்க. ஸோ வந்து தேவகவுடவே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிராக தான் வந்து செக்குலர் பார்ட்டின்னு ஆரம்பிச்சாரு. பிட்டு இப்போ அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் வகையில் இது மாதிரி செல்லப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வேலை? முதல்ல இந்த சொம்புன்றது வந்து பார்த்துருவாங்க, சொம்பு கதையாக தெரிஞ்சுக்கணும்மா. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே ஒரு அரசாங்கம் கொண்டு வரும் சட்டம், இந்த சட்டம் எதுன்றது இப்போ உடனடியான ஞாபகம் இல்லை. அரசாங்கம் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சவனே இவர் நேராக புறப்படுறாரு. பாராளுமன்றத்தில் இந்த அந்த சட்டத்துடைய காப்பியை எடுத்துக்கிட்டு நேராக ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாவுக்கு போகிறார். போயிட்டு அங்கே எல்லோரும் முன்னேற்றி போகிறார். ஏன்டா அவனுக்கு அறிவு இல்லை? வாங்க கட்சி கொண்டு வர்ற சட்டம், உன் கண்டு கட்சி கொண்டு வர்ற சட்டத்தை நீ கீச்சு போடுவியா? அதுவரை என்னத்தை புடுங்கிட்டு இருந்த நீ? உங்கள் அம்மா தான் கட்சியுடைய தலைவர், நீ தான் கட்சியுடைய அறியப்படாத தலைவர், சொல்லப்படாத தலைவர். உங்கள் பேரில் வந்து ஒரு ஆள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, மன்மோகன் சிங்னு பேர். அந்த ஆள் ஆட்சியில் அந்த ஆளுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நீ கீழ்ச்சி போடணும்னா இது என்ன நாடகமா? இல்லை நீ சொல்லி அந்த சொம்பு, மன்மோகன் சிங் என்ற சொம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நீ நாடகம் ஆடுறியா? சொம்புன்னா இதுதான் சொம்பு. உலகத்திலேயே கீழ்த்தரமான ஒரு செயல், உலக வரலாற்றிலேயே எங்கேயும் மேலே உலக வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வரும் சட்டத்தை ஆளுங்கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், தலைமை பொறுப்பு தலைமையாக அறியப்படும் நபர் அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து கீழ்ச்சி போடுறது, இதுதான் சொம்புத்தன்மைன்றது. நீங்கள் வந்து ஜேடிஎஸ்ஸை பற்றி கேட்டீங்க. ஜேடிஎஸ் என்ற கட்சி யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது? பிஜேபி எதிராக ஆரம்பிக்கப்பட்டதா? அவங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜனதா தல் அப்படின்ற கட்சி, செக்குலர் ஜனதா தல்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அது செக்குலர்னு பிரித்தாங்க. அதுலேருந்து ஒரு கும்பல் பிரிஞ்சு போய் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கணுன்றதுக்காக எஸ்ன்னு போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு கும்பல் பிரிஞ்சு போய் யூன்னு போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான், ஜனதா தள் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று எஸ் ஆச்சு, இன்னொன்று யூ ஆச்சு. ஸோ இது பாரதிய ஜனதாக்கு எதிராக துவங்கப்பட்டதில்லை, அங்கிருந்த ஜனதா தள் என்ற அமைப்பு இதே வேலையை பண்ணுச்சு. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஜனதா தள். செக்யூலரும் கூட அவர் தானே கொண்டு போய் நாட்டுடைய பிரதமராலாம் ஆக்குனாங்க, சில மாதங்கள் வைத்திருந்தார்கள்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க ஏன் உருவானாங்கன்றது வந்து அவங்களுடைய இன்டர்னல் கதை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா இன்று அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்கள் சில தொகுதிகளில் நிற்கிறார்கள். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, அசன் தொகுதியோட நாடாளுமன்ற வேட்பாளர், அது ஜேடிஎஸோட பாஜக கூட்டணியோட வேட்பாளர், தேவகவுடாவின் பேரன், ரவேண்ணாவோட மகன், அதாவது ஜேடிஎஸோட தலைவரோட மகன் பிரஜ்வால் ரவேண்ணா, அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கான
ஒரு பென்ட்ரைவ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாருமே கேட்பது, ஒரு பாலியல் குற்றவாளி என்று பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்வது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ரெண்டு விஷயத்தை பாருங்கள். முதல்ல வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஏன் வரணும், அது அதுக்கு முன்கூட்டி 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வரக்கூடாது? தேர்தல் முன்னாடி ஒரு விஷயம் வருதுன்னாவே அது திட்டமிட்ட சதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையான பொய்யா நமக்கு தெரியாது. அவர் பாஜகவா கிடையாது, கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒரு நபர், அவருக்காக தேதியை முன்கூட்டியே பிரதமர் திட்டமிட்டிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியும், ஏன்னா பிரதமருடைய டேட்டெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த நபர் குற்றம் செய்தவரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய யாருடைய கடமை? உள்ளூர் காவல்துறையோட கடமை. அவங்க பண்ணட்டும். திடீர்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை சரியாக மட்டுமே பார்க்க முடியும். தேர்தலுக்கு முன்கூட்டியே பல மாதங்களுக்கு முன் அல்லது சில வருடங்களுக்கு முன் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தால் அது அப்பயே கொண்டு வந்திருக்கணும். அப்பயே கொண்டு வரலன்னா இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் மிக அடிப்படையான ப்ரைம் ஆஃப் ஃபேஸி நம்ம அப்படி தான் முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ளே உண்மைகள் இருக்கலாம், அவர்கள் காத்திருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியை பற்றி நான் ஏன் பேசணும்? அவசியம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. கூட்டணின்றதான் கேட்டோம், வேற வந்து கூட்டணி கட்சின்றதான் கேட்டோம், செயலுக்கு கட்சி நம்ம கேட்டுக்க மாட்டோம். நியாயப்படுத்த வேண்டிய அவசியமோ அல்லது அது எதிர்க்க வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து தேர்தலுக்கு முன்னர் வரக்கூடிய செயல் என்பதால் அதில் சதி இருக்க வாய்ப்பு உள்ளதுன்னு ஒரு ப்ரைம் ஆஃப் ஃபேஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன உண்மைன்றதுன்னு அடிப்படையில் என்ன நடவடிக்கை சட்டம் எடுக்கட்டும். அதே மாதிரி இப்போ தமிழக பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, போதைப் பொருட்கள் இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் என்று பல்வேறு உருவங்களில் வந்து இப்போது போதைப் பொருட்கள் தமிழகத்திலே, போதை மாடல், திராவிட மாடல் அல்ல அது, போதை மாடல் சொல்லுங்கள். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 700 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் சிக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து இப்போது நம்ம வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசி கொண்டிருப்பதால் காவல்துறை விழிப்புடன் செயல்பட்டு இதை இந்த நடமாட்டங்களை முடக்குகிறார்கள். அப்படியா? திராவிட மாடல் அரசு சொல்ல முடக்கணும்னா சென்னையில் இருக்கிற 400 ரெஸ்டோபாரை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். ரெஸ்டோபாரை க்ளோஸ் பண்ணால் தான் பர்டிகுலர்லி இந்த நுங்கம்பாக்கம் ஹைரோடு, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையிலேருந்து பீச் வர போகிற ரோடு, அப்புறம் இந்த பெசன் நகர் ஒட்டி இருக்கக்கூடிய பீச்சை ஒட்டி இருக்கிற பகுதிகள், ஈசிஆரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் அத்தனை ரெஸ்டோபாரையும் க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் அப்புறம் இந்த லயோலா காலையை சுற்றி சில இதெல்லாம் இருக்குது. போதை மருந்துகள் குறிப்பாக சிந்தட்டிக் போதை மருந்துகள் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக அறியப்படும் பகுதிகள் இவை தான். முதல்ல அதெல்லாம் மூடிட்டு அப்புறம் வந்து நாங்கள் தீவிர நடவடிக்கை எடுத்தோம்னு பேசிட்டோம். திமுககாரங்களுடைய ஆட்களே வந்து இதில் இன்வால்வ்டு அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திமுகவினர் தான் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் என்பது தான் அனித்தரமான குற்றச்சாட்டு. என்ன இவர்களுக்கு வந்து எம்எம் அப்துல்லா, அப்புறம் அந்த சிற்றரசு, உதயநிதி, ஜாஃபர் சாதிக், இப்படி அனைவர் மீதும் சந்தேக பார்வை இருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இவங்க வந்து செயல்பட்டாங்க, அவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். இவங்க என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க தெரியுமா? சி, ட்ரக்கில் வந்து 2 விதமான பிளான்ட் பேஸ்டு ட்ரக்ஸ், அதாவது ஒரு தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று கஞ்சா, அதுக்கப்புறம் இந்த ஹெராயின், கொக்காயின், அதெல்லாம். ஹெராயின்ன்றது ஆப்கானிஸ்தானில், கொக்காயின்ன்றது கொலம்பியா அந்த பகுதிகளிலிருந்து உருவாகுது. இதெல்லாம் பிளான்ட் பேஸ்டு. இது தவிர்த்து சிந்தட்டிக் இருக்குது, வெறும் கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தி பண்ணுற ட்ரக்ஸு, அதுதான் இந்த மெத்து, சூடோ எஃபிட்ரைன் இதெல்லாம். இந்த சூடோ எஃபிட்ரைன் மெத்து இது போன்ற போதைப் பொருட்களுடைய வால்யூம் அதிகமாக இருக்குன்றதா இங்கே இருக்கிற மாபெரும் குற்றச்சாட்டு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த ரெஸ்டோபார்கள். அந்த ரெஸ்டோபார்களை உருவாக்கியது யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் திமுக சார்ந்தவர்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு பார்த்தா அதில் பெரும்பாலும் உதயநிதியின் நண்பர்களுடைய ரெஸ்டோபார்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எந்த சந்தேக விதைக்கிறது என்றால், இந்த போதை புழக்கத்தின் பின்னால் உதயநிதி இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது. இதை தான் அட்ரஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சா பண்ணுறாங்க. கஞ்சா வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிற ஒரு ஐட்டம். இந்த மெத்து இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப்ன்றாங்க. இவ்வளோ உண்டு ஒரு பீஸ் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டான்னா 24 மணி நேரம் அவன் மிதந்துக்கிட்டே இருப்பான். போதையில் 8000 ரூபா ஒரே ஒரு ட்ராப்பை வச்சு பின்னாடி தடவி கொடுத்துருவானுங்க, அதை எடுத்து வாயில் சொருவிக்கிட்டானுங்கன்னா ஒரு 4 முழுக்க இருக்கலாம். அதனால தான் அது பல கோடிகள் மதிப்பு இருக்குது.
அஞ்சு ரூபா கஞ்சாவுக்கும் 5 கோடி மதிப்புள்ள ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ மெத்துக்கு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஒரு ஒரு கிலோ ஒரு லிட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு லிட்டரில் வந்து 20,000 சொட்டுகள் இருக்கும். கற்பனை பண்ணிக்கோங்க, 20,000 சொட்டுக்கள் இருக்கும். எந்த ஒரு லிக்யூடை நீங்கள் நார்மலாக எடுத்து பார்த்தாலும் 20,000 சொட்டுகள் இருக்கும். அதனுடைய டென்சிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறும்னு வச்சுக்கோங்க என்ன. ஸோ 20,000 சொட்டுகள் இன்டு 8,000 ரூபா போட்டுக்கோங்க, அதனுடைய வேல்யூ கற்பனை பண்ண முடியுதா? அவ்வளோ பெரிய தொகை இந்த மெத் போன்ற பொருட்களில் இருக்குது. அந்த புழக்கத்தில் இருக்கிறது, அதற்கு பெரிய விலை இருக்கிறது. அது இது போன்ற ரெஸ்டோபார்களில் தான் விற்கப்படுகிறது. அந்த ரெஸ்டோபார்களுக்கு லைசன்ஸ் இந்த காலகட்டத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலானவர்கள் திமுகவினர்கள், அதில் பெரும்பாலானவர்கள் உதயநிதிக்கு நட்பின் வட்டத்தில் உள்ளவர்கள். கனெக்ஷன் புரியுதா? உதயநிதி முதல்ல ப்ரூவ் பண்ணட்டோம் தனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெளியே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த கஞ்சா அதெல்லாம் ஓகே, கஞ்சா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா போட்டலாம் வைக்கிறோம், அவங்கள வந்து இவங்க அடைக்கிறேன் பேர் வழின்னு அடக்கிட்டுருக்காங்க. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், அது போன்ற போதை வஸ்துக்களை அடக்கிவிட்டால் இந்த போதை வஸ்துக்கு மவுசு கூடும் என்று இவர்கள் திட்டமிட்டு சதி செய்தார்கள் அப்படின்னு என் மனசில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த போதைப்பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசு தொடர்ந்து வந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. அது சொன்னது மாதிரி வடக்கே வளர்கிறது தெற்கே தேய்கிறதுன்ற வசனமெல்லாம் இப்போ திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த மிக்ஜன் புயலுக்கு வந்து கிட்டத்தட்ட 38,000 கோடி ரூபாய் கேட்ட சூழ்நிலையில் வெறும் 276 கோடி மட்டுந்தே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகை வந்து மிக 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 கேட்ட தொகையில் வந்து சதவீதமே இல்லாமல் இருக்குது இந்த தொகை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து பல்வேறு கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிகழ்வு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்காதீங்க. இல்லை, அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சொல்கிறேன் ஏன்னு சொல்கிறேன், காரணத்தை சொல்லாமல் இருப்பேன்னா அதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டாக எடுத்துக்காதீங்க. காரணம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து அவங்க தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உட்கட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே நீங்கள் யாரும் சின்சியராக வேலை பண்ணலை, தேர்தலிலே கொடுத்த பணம் கடைசி வரை சென்று சேரவில்லை, இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி புலம்பியதை அனைவரும் அறிந்த விஷயம். இன்றைக்கி ஏன்னா இருக்கிற மாவட்ட தலைவர்லாம் வெளியே வந்து சொல்ல தானே செய்கிறான். ஏன்னா தலைமையின் மீதான நம்பிக்கை போய்கொண்டு இருக்கிறது, தலைமையே அங்கே இல்லை என்ற பார்வை வந்து கொண்டு இருக்கிறது அதிமுகவில். அதனால் நாங்கள் இருக்கோம்னு காட்டுறதுக்காக அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அதிமுகவை பற்றி பேசுவானுங்க என்ன. ரெண்டாவது, நிர்வாக ரீதியாக பார்ப்போம். நிர்வாக ரீதியாக மத்திய அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. பணம் இவங்க கேட்டாங்கன்னா இவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பணம் மக்களாண்ட போய் சேருதா அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் இல்லை. மாறாக மக்களுக்கு சென்று சேருமாறு பல நலத்திட்டங்களை மத்திய அரசு தானாகவே செய்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்யும் அனைத்து செலவினங்களும் தமிழகத்துக்கு தரப்பட்டதாகத்தான் அர்த்தம். என்ன, இதுவரை 5,900 கோடிகள் வழங்கப்பட்டதாக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 4,500 கோடிகள் வழங்கப்பட்ட போது அதுக்கான கணக்கு காட்டுங்கன்னா இதுவரை கணக்கு காட்டுறதுக்கு துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஸோ இவர்கள் எதை செய்கிறார்கள், அந்தந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக 4,500 கோடி தான், 4,000 கோடியா 4,500 கோடின்னு நினைக்கிறேன். 4,000 கோடியில் வந்து என்ன செஞ்சிங்கன்னு கணக்கு கேட்டால் வந்து 96% முடித்து விட்டது, 80% முடிஞ்சதுன்னு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கணக்கு சொல்லிகிட்டு இருந்தான். கடைசியில் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. வெள்ளம் வந்துச்சு, ஊரையே வந்து வெள்ளைக்காடை ஆக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இவர்களுக்கு எதற்கெல்லாம் பணம் தரப்படுகிறதோ அந்த பணி இவர்கள் செய்வதில்லை என்பது தான் ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா 96% வேலை நடந்ததுன்னா இங்கே தண்ணியில் சென்னையில் வந்து மழை பெய்ந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்கான வேலைகள் நடந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது தண்ணியுடைய தன்மை என்னன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் விஷயம், நான் சொல்லி தான் ஆகணும். தண்ணியுடைய தன்மை என்ன, உறிந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருந்தால் மேட்டில் இருக்கிற தண்ணி தானாக கீழே வந்துடும். வெறும் ஒரு 1,000 என்ஜின்களை கடற்கரை ஓரமாக போட்டு இந்த ரிசீவிங் பாயிண்டில் இருக்கிற தண்ணியை இழுத்து கடலுக்குள்ளே விட்டுருந்தாங்கனாவே சென்னையில் இருக்கிற வெள்ளம்லாம் குறைஞ்சிருக்கும். ஒரு மிஷினு 5 லட்சம் வச்சுக்கோங்க, 20 மிஷின் வாங்கலாம் 1 கோடி ரூபாயில், 5 லட்சம் வச்சுக்கோங்க, பெரிய மிஷின் என்ன,
5 லட்சம் ரூபாயில் ஒரு மிஷின்னா 1 கோடிக்கு 20 மிஷின் வாங்கலாம், 10 கோடிக்கு 200 மிஷின் வாங்கலாம், 50 கோடி ரூபாயில் கொடுக்கப்பட்டது 4000 கோடி, 50 கோடி ரூபாயில் சென்னையில் இருக்கிற அத்தனை தண்ணியை இழுத்து கடற்கடலுக்கு விடக்கூடிய அளவிலான மிஷினஸை வாங்க முடியும். வெறும் நான் மிஷின்ஸை மட்டும் மற்ற முயற்சிகளை விட்டுருவோம், இதை மட்டும் பண்ண முடியும். நீருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேன், இது டெக்னிக்காலிட்டி நான் பேசுகிறது, அது சாத்தியமாக இடைஞ்சல் இருக்குமா அந்த கேள்விக்குள்ளதான் நான் போகல. நீர் எங்கேயோ அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு, அதனுடைய முகத்துவாரத்திலே இருந்து நீரை இழுத்து கடலுக்குள்ளே விட்டால் எங்கேயோ இருக்கிற தண்ணி குறைஞ்சிரும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள்ன்றது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. அதே மாதிரி 100 விஷயம் பண்ண முடியும், அதில் 4 விஷயத்தை கூட பண்ணாமல் அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நாங்கள் 96% செலவு செஞ்சோன்னு பொய்ய சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாததுடைய விளைவு தான் வந்துச்சு. இவங்க கையில் பணத்தை கொடுக்கறதும் ஒன்று தான், கொடுக்காம எவ்வளோ கொடுத்தாங்க அது எப்படி செலவாகுது அது அதுக்குள்ளெல்லாம் இப்போ போகல. நான் உங்ககிட்ட கொடுக்குற பணமே வேஸ்ட்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஜாதியின் மீது வண்ணம், இது பார்த்திங்கன்னா இப்போ கூட 2 நாட்களுக்கு முன்பு சார் பிடி தியாகராயரோட நிகழ்வு ஒன்றுக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் முதல்வர். அது வந்து பார்ப்பனர்களை பற்றி தொடர்ந்து பிராமண சமுதாயத்தை பற்றி ஒரு அவர்களை கொச்சப்படுத்தும் வகையிலேயே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து இவர்கள் வந்து என்னதான் சொன்னாலும் செய்தாலும் அந்த ஜாதியை ரீதியாக, அதாவது ஒரு முதல்வராக இருந்து கொண்டு ஒரு ஜாதியை தொடர்ந்து வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களே இவர் தந்தையாரும் சரி, இவர் திராவிட வரலாற்றிலே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய செயல்பாடாக பண்ணிட்டுருங்க, அதாவது ஒரு ஜாதியை தொடர்ந்து விமர்சனம் செய்வது. இது பேர் போலீஸ் ஃபார்முலான்னு பேர். ஒரு வலிமையான நபர், சட்டம் தெரிந்தவர், எல்லாரும் போனோன்னா அவரை வந்து மிரட்ட முடியாது. ஆனால் அவரை மிரட்டணும்னு ஆசைப்படுவான். என்ன பண்ணுவான், அங்கே வீக்கானவனா ஒருத்தன் இருப்பான், அந்த ஜெயப்படி திருடுகள் பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துருப்பான், இல்லை எங்கேயா பெட்டிக்கடியில் திருட்டு வந்து உட்காந்துருப்பான், அவனை போட்டு டம்மு 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 டம்முன்னு அடித்து மிதிப்பானுங்க. இந்த ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கவனை வந்து டிமாரலைஸ் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி இந்து சமுதாயத்தை வீக்கெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க கடைபிடித்த பிரிட்டிஷ்காரர்கள் கற்றுக் கொடுத்த ஃபார்முலா தான் பிராமன் நடிக்கிறது. இது இன்றைய செயல் கிடையாது, நான் இது பலகாலமாக சொல்லிகிட்ருக்கேன், இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன். ஆரியன் வந்தான், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தான், நாடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தான், அவன்தான் சிந்து சமவெளியிலே இருந்த திராவிடனை துரத்தி விட்டான் அப்படின்னு அறிவு கட்டத்தனமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை சொல்லிகிட்டே இருக்கானுங்க. என்ன திராவிடம்ன்ற வார்த்தையே வந்து 3 பக்கம் கடல்களால் சூழப்பட்ட பகுதி என்று அர்த்தம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத மடையனுங்க தான் திமுகவில் இருக்கானுங்க, இல்லை திராவிட கழகத்தில் இருக்கானுங்க, இல்லாட்டா திராவிடம் பேசக்கூடியவங்களாம் இருக்கானுங்க. இந்த ஆரியர்கள் வந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் எங்குமே இல்லை என்பது தான் வரலாறு. ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இப்போது பாபர் மசூதி என்ற அந்த மசூதி அங்கே கட்டுறாங்க அப்படின்னா, நாங்கள் கட்டினோம் அப்படின்னு அவன் எழுதி வைக்கிறான். ஆக்கிரமிப்பாளனோ அடிபட்டவனோ தன்னுடைய வரலாற்றை எழுதி வைக்கிறான். அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று எழுதி வைப்பான், நான் இப்படி சண்டை போட்டேன் அவனை தோக்கடிச்சிட்டேன்னு தோத்தவனே கூட எழுதி வைப்பான், ஆனால் எழுதி வைப்பான். நான் சொல்ல வரேன்னா, அங்கே அதுக்கு வந்து ஒரு இலக்கிய சான்று என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆரியன் வந்தான் என்பதற்கு எந்த விதமான இலக்கிய சான்றும் எங்கும் இல்லை, எங்கும் இல்லை. இந்த இந்த இவங்க எழுதி வச்ச சான்றுகள் எல்லாமே 150 வருடம் பழமையானது, அவ்வளோதான். பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு அவன் எழுதி வச்சான், ஆரியன் வந்தான், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே சான்றே கிடையாது. ஓகே, என்னுடைய வகுப்பறையில் நான் இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கேன், அது எப்படி மேடம், மேடம் எனக்கு ஆரிய வகுப்பு எடுத்தவங்க ஒரு மேடம் கேட்டேன், மேடம் ஆரியன் வந்தான், கைபர் போலன் கணவாய வழியாக வந்தான், ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தான், அவன் திராவிடனை துரத்தி விட்டான்னு சொல்கிறீங்களே, ஏன் மேடம் வெறும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தவன், ஆயக்கலைகள் 64 ஆகிய பல கலைகள் இருக்குன்னா அதில் வந்து குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில்வித்தை, மல்யுத்தம், ஈட்டி எறிதல், இப்படி எல்லாம் வாழ்வித்தை எல்லாம் தெரிஞ்சவன் திராவிடன், அவனை எப்படி மேடம் துரத்தி விட்டான்? இந்த இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. அனைத்து கலையிலையும் கற்ற திராவிடனை ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தால் விரட்ட முடியுமா? இதில் ஏதாவது சாத்தியம் இருக்கா? இல்லை காட்டு மிராடித்தனமாக அவன் வந்ததாக ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், இவங்கிட்ட ஏதோ தர்ம யுத்தம் அதுன்னு வச்சுருந்தான், அவன் காட்டு மிராடி மாதிரி வந்தான், அடித்து போட்டான்,
இன்றைக்கி ஏன் மேடம் அவன் வந்து அந்த வேகம் இல்லாமல் இருக்கான், ஜெனட்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். வேகமாக வந்தவன் இன்னி வர வேகமாக அந்த காட்டு மிராண்டித்தனத்தோடு தான் இருக்கணும். இன்றைக்கி அவன் நம்மளை விட பண்பட்டவனாக தெரியுதான், நீங்கள் சொல்கிற அந்த பாப்பனை இது எப்படி சாத்தியம்? இது வந்து எனக்கு லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம அவனோட காட்டு மிராண்டித்தனமாக பிஹேவ் பண்ணுறோமே, இன்றைக்கி கேவலமாகலாம் பேசுகிறோமே. அதாவது நான் சொல்கிறேன், நான் பிராமின்ஸை பற்றி நம்ம தான் ஜாதி வெறியோட செயல்படுறோம் அப்படின்னா அவங்களாண்ட பெரிய பதில் இல்லை. நான் சொல்கிறது வந்து 1989 கதை, 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி இதெல்லாம். ஸோ இந்த சதியை வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுத்து யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரர்கள். நீ இப்படி போய் சொல், ஏன் சொல்லணும் அந்த அடுத்த கேள்வி வருது இல்லையா. பிராமணன் தான் சுதந்திர போராட்டத்தை லீட் பண்ணுறான், பாரதி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், வாவேசு ஐயர், இவங்க தான் லீட் பண்ணுறாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி, பிற்காலத்தில் ராஜாஜி, இவங்க தான் லீட் பண்ணுறாங்க. கூட வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் குறிப்பாக பிராமணர்கள் தான் இந்த லீட் பண்ணுறாங்க. வாஞ்சிநாதனுடன் 19 பேர் அதில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுகிறது. 19 பேர் நினைக்கிறேன், 19 பேரில் 12 பேர் பிராமணர்கள் அந்த சதி திட்டத்தில், ஆஷ் கொலை வழக்கு. ஸோ இந்த பிராமணனுடைய பங்களிப்பு என்பது மிக பிரதானமானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 1906 தான் இந்த பிராமண தூவேஷம் என்பதை கிளப்பி விடுறாங்க. கிளப்ப என்ன ஆகுது, சமுதாயத்தில் போய் நீ சொல்லு, பிராமணன் மோசமானவன் சொல்லு 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 சொல்லுன்னு ஒரு ஃபார்முலாவை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி, அப்போ தான் அந்த நடேச முதலியார், இந்த பிடி ராஜன், நம்ம பனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் தொண்டை மண்டல முதலியார், இந்த காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு எப்படி அங்கே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தேனி பக்கத்தில் இருக்குதுன்னு யாரும் கேள்வி கேட்குறதில்ல. அது பிரிட்டிஷ்காரன் இவனுக்கு உருவாக்கி கொடுத்தது, அவன் சொந்த பணம்லாம் இல்லை. தியாகராஜனுடைய சொத்து எதுவுமே தியாகராஜனுடைய தாத்தாவுடைய சொத்து கிடையாது. பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு உருவாக்கி கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் ஏமாற்றி சம்பாதித்த சொத்து அது. இதெல்லாம் பெரிய வரலாறுலாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகல இப்போ. ஸோ இவருடைய பிழைப்பே மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை பற்றி அவதூறு பேசி உருவாகுவதாக இருக்குது. அதில் ஈஸியான ஒரு டார்கெட், சாஃப்ட் டார்கெட், எப்படி அந்த பிக் பாக்கெட் இருக்கானோ அந்த மாதிரி பிராமணர்கள், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பிக் பாக்கெட் மாதிரி சமூகத்தில் பிராமணர்கள். இவங்கள போட்டு அடி அடின்னு அடித்தா அவங்கள யாருமே டிஃபெண்ட் பண்ண வரமாட்டாங்கன்னு இவங்க ஒரு கற்பனையில் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக என்னை போன்றவர்கள்லாம் இந்த உண்மைகளை பேச ஆரம்பிச்சுருக்கோம். இது வந்து சமுதாயத்தில் எடுபட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா மனித குலம் எப்பயுமே வந்து தன்னுடைய வரலாற்றை தேடிக்கொண்டே இருக்கும். அதனால் இந்த அபத்தம் என்பது விரைவில் காணாமல் போகும், அதுவே திராவிட ஆட்சியின் வீழ்ச்சியாகவும் அமையும். கண்டிப்பாக நேரே அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.